பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாயும் தந்தையுமாக இறைவா, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணினிமை போல் பாதுகாத்து வழி நடத்தி வந்தீர். எங்களுடைய பலவீனத்திலும் சுகவீனத்திலும் பலன் தந்து சுகம் தந்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து வழி நடத்தி வந்தீர். அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இப்பொழுதும் இன்றைய தினத்தின் இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரையும் அது கிருபையினால் நீர் ஆசிர்வதியும், நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் வாசிக்கின்ற திருமறை பகுதிகளையும் தியானிக்கின்ற உம்முடைய வார்த்தைகளையும் நீர் ஆசிர்வதித்து அங்கீகரித்தருள உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 260வது பாமாலை, உன்னதமான மா ராஜாவான என்கின்ற பாமாலையை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். இறைவேண்டல் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது தூய நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமீன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்குப்பா இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணம் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.
பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகிற 23வது ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்னால் வருகிற 22வது ஞாயிறுக்கான சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக. உமது குடும்பமாகிய திருச்சபை உம்மாலே காக்கப்பட்டு சகல உபத்திரவங்களுக்கும் நீங்களாகி நற்கிரியைகளினால் உமக்கு பணிவாய் ஊழியம் செய்து வரும்படி அதை எப்பொழுதும் தேவ பக்தி உள்ளதாக காப்பாற்றியுள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் மீகா 6வது அதிகாரம் வசனங்கள் 1-8. மீகா 6வது அதிகாரம் வசனங்கள் 1-8. கர்த்தர் சொல்கிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவுது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனான பீலையாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும் சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? 1000களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பது அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2வது வேத பகுதி 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 7-15. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 7-15. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கலங்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்திருக்கிறோம். எப்படி என்று சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளக்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்துப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2வது வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வழிபாட்டிற்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மார்க்கு எழுதின நற்செய்தியின் நூல் 4வது அதிகாரம் வசனங்கள் 26-29 வாசிக்க கேட்போம். தூய மார்க்கு எழுதின நற்செய்தியின் நூல் 4வது அதிகாரம் வசனங்கள் 26-29 வாசிக்க கேட்போம். தொடர்ந்து இயேசு இரையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம்.
நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன, அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனில் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று காலை 8 மணிக்கு வழக்கம் போல யூடியூப் சேனலில் வழிபாடு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. காலை 10 மணிக்கு சிறு பிள்ளைகளுக்கு திருவிவிலிய வகுப்பு சண்டே பைபிள் கிளாஸ் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் உற்சாகமாக பங்கு பெறுகிறார்கள். இன்றைக்கும் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இன்று மாலை 6 மணிக்கு நல்மைப்புற ஆலயத்தில் மாலை வழிபாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பங்கு பெறும்படி உங்களை அழைக்கிறோம். நற்செய்தி பணிக்கு ஜபத்தோடு கூட நன்கொடைகள் காணிக்கைகள் வழங்கும்படி உங்களிடத்தில் கேட்டிருந்தோம். ஆனால் அந்த சிறப்பு உரைகள் ஆலயத்திலே இருக்கிறது. தயவுசெய்து எல்லா குடும்பங்களும் அந்த சிறப்பு உரைகளை எடுத்து ஜபத்தோடு உங்களால் இயன்ற தொகையை காணிக்கையாக நீங்கள் படைத்திடும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது கிராமப்புறங்களிலே பேராயத்தில் பணியாற்றுகிற மிஷினரிகள் திருப்பணிக்காக பயன்படுத்தப்படும். நம்முடைய திருச்சபையினுடைய மூத்த உறுப்பினர் டாக்டர் லீலா ராஜேந்திரன், 91 வயது. அவர்கள் கடந்த 2ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவருடைய உடல் 3ஆம் தேதி மந்தவெளியில் உள்ள தூய மரியாள் கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவருடைய ஆத்மாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாம் வேண்டிக் கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம். யாவரும் 1 நிமிடம் தலைகளை தாழ்த்தி வேண்டிக் கொள்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நல்லதொரு முன்மாதிரியான வாழ்க்கையை வைத்து சென்றிருக்கிற திருமதி டாக்டர் லீலா ராஜேந்திரன் அவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். திரு ராஜேந்திரன் ஆசீர்வாதம் ஐயா அவர்களும் டாக்டர் லீலா ராஜேந்திரன் அவர்களும்
ஆலயத்திற்கு அருகாமையிலே குடியிருந்து தவறாமல் வழிபாடுகளிலே பங்கு பெற்று உம்முடைய திருப்பணிகளை தாங்கினதற்காக விசுவாசத்திலே நிலைத்திருந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றிய சமயங்களில் ஓய்வு பெற்ற காலங்களிலேயும் உம்முடைய திருநாம மகிமைக்காக ஆண்டவர் அவர்கள் உம்முடைய கருவியாக பயன்படுத்தப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். அவர்கள் சமுதாயத்துக்கும் திருச்சபைக்கும் செய்த எல்லா தொண்டுகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சிறந்த முறையில் வளர்த்து இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் நல்ல நிலைமையில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவரை பிரிந்திருக்கிற திருமதி பிரியா, திரு ரிச்சர்ட் அவருடைய குடும்பத்தாருக்காகவும், திருமதி சுமதி, திருமதி திரு ஜெயக்குமார் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும், திருமதி சுசரிதா, திரு மோசஸ் அவருடைய குடும்பத்துக்காக நன்றி படைக்கிறோம். இந்த மகள்கள், மருமகன்கள், பேரப்பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிற ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த குடும்பத்தாருக்கு உயிர் தெழுதலை நம்பிக்கை தார். உம்முடைய வருகையிலே நாங்கள் எங்களுடைய தாயாரை முகமுகமாய் தரிசிப்போம், அவர்கள் பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருப்பார்கள் என்ற நல்ல நம்பிக்கையோடு உமக்கு நன்றி படைக்கிறோம். நீர் அவருக்கு நித்திய வாழ்வை அருளி செய்வீராக. எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காணுபவர்கள் நவம்பர் 8 இன்று மிஸ்டர் ஜோசப் விவேக், மிஸ்ஸஸ் மாலதி வில்லியம், மிஸ்ஸஸ் ஜெயமணி ஃப்ரான்சிஸ், ஹேனா தேவி, மிஸ் ஏ கசியா ஐஷா, 9 மிஸ்டர் சி கே டேவிட், மிஸ்டர் ரவிச்சந்திரன், சந்தோஷ் போஸ்ராஜ், மிஸ்ஸஸ் நந்தினி, மிஸ்ஸஸ் ஜெஸி பாய், பி ராஜாத்தி தேவகிருபை, 10 மிஸ்டர் ஜே டேனியல் ராஜன், மிஸ்டர் வி விமல்ராஜ், மிஸ்ஸஸ் அமல்யா, பிரியதர்ஷினி, மிஸ்ஸஸ் மார்கரெட் கிளாடிஸ், மிஸ்ஸஸ் டி ஃபாத்திமா மேரி, 11 மிஸ்ஸஸ் ஆர் ரோனல் ஜெயன் ராஜன், ஆர் டி ரான்சன், மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் தங்கராஜ், மிஸ்ஸஸ் ஷாரன் எலிசபெத், சி ஜெனிமா ஆர்த்தி, ஜெலினா பாலின், பி ஜான்சி, 12 மிஸ்டர் ஆர் சஞ்சய் ஐசக், மிஸ்டர் ஜி ஜெயச்சந்திரன், ஜாஷ்வா சர்குணம், டபிள்யூ மனோகரன், ஜெஃப்ரி சாலமோன், மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா, மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ், மிஸ்ஸஸ் ரூத் குணமணி, மிஸ்ஸஸ் எம்ஏ ஜோதி நிர்மலா, மிஸ்ஸஸ் ஆனி பிரசில்லா, மிஸ்ஸஸ் டேனி கேத்தி சித்கியா. நவம்பர் 13 மாஸ்டர் ஆர் ஃபேபியன் கிறிஸ், மிஸ்டர் இபிஎஸ் டேனியல், ஆர் பிருத்விராஜ், ஜே ஜான் விக்டர், என் எஸ் சிமியன் ஜேக்கப் ஜபகுமார், மிஸ்ஸஸ் எம்ஏ ஜோதி நிர்மலா, மிஸ்ஸஸ் ஸ்வீட்லின் புனிதா, மிஸ்ஸஸ் ஆனிஃபர் கிரேஸ், ஜே லின்சி பாலின். 14 மிஸ்டர் எம் செல்வகுமார், மிஸ்டர் எஃப் ஜேக்கப் சாமியல், மிஸ்ஸஸ் ஸ்வீட்டி டேவிட், மிஸ்ஸஸ் எலிசபெத் ஷாலினி தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற இந்த அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். திருமண நாள் காணுபவர்கள் இன்று நவம்பர் 8 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வசந்த்குமார் டேனியல் தம்பதியர், 10 மிஸ்டர் பி ஏ ரூபர்ட் ரத்னாயா, மிஸ்ஸஸ் ஷேர்லின் பிரின்சஸ், மிஸ்டர் எஸ் இமானுவல், மிஸ்ஸஸ் லீனா தம்பதியர், 11 மிஸ்டர் ஜே ஜோசப் தயாளன், மிஸ்ஸஸ் சாந்தி தம்ப, மிஸ்டர் ஆர் வால்டர், மிஸ்ஸஸ் ராணி வால்டர், மிஸ்டர் டி சுரேஷ் ராஜன், மிஸ்ஸஸ் கிரேஸ் ஐடா, மிஸ்டர் எஃப் இ ராஜசேகர், மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் ஹேனா எஸ்தர் தம்பதியர். 12 மிஸ்டர் எஸ் ரவி ஆரோக்கியம், மிஸ்ஸஸ் கிறிஸ்டி. நவம்பர் 13 மிஸ்டர் ஏ ஜான் ராஜேந்திரன், மிஸ்ஸஸ் செல்வி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என் எஸ் சிமியன் ஜேக்கப், மிஸ்டர் எடிசன் தேவாசிர், மிஸ்ஸஸ் ஜெயம் வளர்மதி தம்பதியர். 14 மிஸ்டர் எல் டேனியல், மிஸ்ஸஸ் நான்சி கிளாரா சுகந்தி, மிஸ்டர் பி ராஜையா, மிஸ்ஸஸ் ரெனஸ் கனகா பாய், மிஸ்டர் ஆர் ஜெயசீலன், மிஸ்ஸஸ் ஏஞ்சலினா கீதா, மிஸ்டர் ஜே பெஞ்சமின் விமல், மிஸ்ஸஸ் அனிதா ஏஞ்சலின் கிருபா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் திருமண நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை நல்மை புறாலை திருச்சபை குடும்பத்தின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே,
இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற நமது பிள்ளைகளுக்காக இளைஞர்களுக்காக பெரியோர்களுக்காக தம்பதிகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். மற்றொரு ஆண்டை பரிசாக ஈவாக தந்திருக்கிறீர், உமக்கு ஸ்துதி ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம். இந்த ஆண்டிலே நீர் துணையாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய உழைப்பை பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எதிர்காலங்களை நீர் உம்முடைய திருவிழா சித்தத்தின்படி வாய்க்கு செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மன விருப்பங்கள் வேண்டுதல்களை நீர் ஆசீர்வித்து தாரும். ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, உடல் வளர்ச்சி, ஞான வளர்ச்சி நிறைவாய் தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். இதை போல பல பிறந்த நாட்களை, திருமண நாட்களை தங்களுடைய வாழ்நாளில் காணும்படி நீடிய ஆயுசு நாட்களை கூட்டி தருவீராக. எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். பாமாலையிலே 318வது பாடலை பாடுவோம். பாமாலை 318. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நவம்பர் மாதம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டு நன்றி சொல்லுகிற ஒரு மாதம். ஆகவே தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள், யூனிட்டி சண்டே, ஒன்றிப்பு ஞாயிறு, யூனிட்டி ஆஃப் தி கம்யூனியன் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா. திருவிருந்து ஐக்கியத்தோடு இணைந்திருக்கிற திருச்சபைகளின் ஒன்றிப்பு ஞாயிறாக இது அனுசரிக்கப்படுகிறது. 1978 ஆண்டிலே தென்னிந்திய திருச்சபை பிற பிரதான திருச்சபையோடு இணைந்து ஒரு உறவுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்து அதற்கு பின்னால் ஒரு ஜாயிண்ட் கவுன்சில் அமைக்கப்பட்டது. அதன்படி தென்னிந்திய திருச்சபை, வட இந்திய திருச்சபை,
மார்த்தோமா திருச்சபை ஆகிய மூன்று திருச்சபைகளும் ஒன்றிணைந்து செயல்படுகிறதற்காக, திருவிருந்த ஐக்கியத்திலே ஒன்றிணைந்து நிலைத்திருப்பதற்காக இந்த ஐக்கியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, மார்த்தோமா. ஆகவே இந்த திருச்சபைகள் திருவிருந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும். கடவுளுக்கு பிரியமானால் வருகிற நாட்களிலே ஒரு திருச்சபையாக உருவாகிற ஒரு நாளை நோக்கி பயணிப்பதற்காக நாம் வேண்டிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்தியாவில் நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா என்கிற அமைப்பு இருக்கிறது. இது அனைத்து திருச்சபைகளின் ஐக்கிய அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பில் நவம்பர் மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை தலித் விடுதலை ஞாயிறாக அனுசரிக்க அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது யூனிட்டி சண்டே, அதே வேளையில் தலித் விடுதலை ஞாயிறு, ரெண்டு சிறப்பு நாட்களை இது கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய சென்னை பேராயம் தனிந்தே திருச்சபையின் நியமப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பாடங்களை நாம் படித்திருக்கிறோம். இந்த பாடங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். களிமண் பாண்டத்தில் செல்வம், ட்ரெஷர் அண்ட் ஜார்ஸ் ஆஃப் கிளே என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திப்போம். நான் ரெண்டாவது பாடத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பினல் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்க உம்முடைய தூயாவின் ஆற்றலை தாரும். இந்த ஓய்வு நாட்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நாங்கள் திருவிவிலியத்தை படிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கும் அருள்தால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கொண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ரெண்டு கொரிந்தியர் நான்காம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். கொரிந்து ஒரு நகர திருச்சபை, அது மட்டுமல்ல இது வணிக தலமாய் இருந்தது, கமர்ஷியல் சிட்டி. இது பெலோபொனேசே பிரதான நிலப்பரப்பை இணைக்கிற கழுத்து பகுதியாக, பெனின்சுலாவாக இருந்தது. ஆகவே இதை கடப்பதன் மூலம் கப்பல் பயணிகள் பல மைல் தொலைவை அவர்கள் குறைத்து கொள்ளலாம். ஆகவே இந்த பெனின்சுலாவிலே இந்த நிலப்பரப்பிலே அவர்கள் கடந்து, இது இணைக்கிற இந்த பகுதியில் அவர்கள் கடந்து செல்லுகிறதுனாலே அவர்களுக்கு பயணத்தில் அவர்களுக்கு செலவு குறைவாய் இருந்தது, நாட்களும் குறைந்தது. ஆகவே கொரிந்து இந்த இடைப்பட்ட இந்த கேப் இந்த முனையிலே இருந்ததுனாலே இது வணிக தலமாக மாறிவிட்டது. அந்த வழியாக போகிற கப்பல்கள் அனைத்தும் கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறதுனாலே, பயணிகள் நடமாடுகிறதுனாலே வணிகம் பெருகி வணிக நகரமாக மாறியிருந்தது. வணிக நகரமாக மாறுகிற அதே வேளையில் கோவில் வழிபாடு, சிலை வழிபாடும் கூடியிருந்தது. பணம் இருக்கிற இடத்தில் இம்மொராலிட்டி, வாழ்க்கை முறையிலேயும் சர்க்கல்கள் இருந்தது. இதுபோன்ற ஒரு சூழல் நிறைந்த பட்டணத்தில் திருச்சபை இருக்கிறது. இந்த திருச்சபை அவருடைய பவுலுடைய திருப்பணியிலே கொஞ்சம் அதிக கவனத்தை கொள்ள வேண்டிய ஒரு திருச்சபையாக இருந்திருக்கிறது. அவருக்கு ஒருவேளை தலைவலியாக கூட அது இருந்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த திருச்சபை பல வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும், அதாவது ஆவிக்குரிய வாழ்விலே பொருளாதார
நிலையிலே உயர்ந்திருந்தாலும் அதே நேரத்தில் பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஒரு பிரிவினை இந்த திருச்சபையில் இருந்ததை நாம் படித்து புரிந்து கொள்ளலாம். இவர்கள் பலர் முன்பு கடவுளை விட்டு தூரம் போனவர்கள், தவறான நடத்தையிலே வாழ்ந்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ஆண்டவருடைய சீடர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆயினும் இந்த திருச்சபையில் பிரிவினைகள் இருந்தது. சிலர் யூத மதத்தை வலியுறுத்துகிற ஒரு குழுவினரும் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே யூத சமயம் சார்ந்து மோசேனுடைய நியாயப்பிரமாணங்கள் அவைகளை கட்டளை பின்பற்ற வேண்டும், அந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினால்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ முடியும் என்கிற தவறான போதனைகளும் இதில் இருந்தது. இதில் பல போதகர்களும் இருக்கிறார்கள். பவுலப்போஸ்தலன் மற்றவர்களைப் போல இல்லை, அவருடைய உடல் வாகும் அப்படி இல்லை, அவருடைய பேச்சு திறமை அல்லது அவர்களோடு மக்களோடு பழகுகிற விதம் எல்லாம் வேறுபட்டிருந்தது. ஆகவே பவுலப்போஸ்தலனை அவர்கள் ஒரு அப்போஸ்தலராக கூட ஏற்றுக்கொள்ள தயங்குகிற ஒரு சூழல் இருக்கிற ஒரு நிலைமையிலே தான் பவுலடிகளார் தன்னுடைய அழைப்பை குறித்து, பணியை குறித்து, ஆண்டவருக்காக தாம் செய்கிற தொண்டை குறித்து அவர்களுக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு நூலாக இது அமைந்திருக்கிறது. அவர்களை ஒற்றுமைப்படுத்தவும், கடவுளுடைய அருளை பற்றி அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். குறிப்பாக 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் நாம் படித்த பகுதி 7 தொடங்குகிறது. 5-6 வசனத்தை ஒரு முறை பார்த்தால் நலமாக இருக்கும். நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறோம், அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் எங்களை குறித்து பிரசங்கித்துக் கொள்ளவில்லை, கிறிஸ்துவை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் பல பிரசங்கியார்களுடைய பிரசங்கங்களும் செய்திகளும் அவர்களை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுவதை காட்டிலும் இன்றைக்கும் நாம் கதைகள் சொல்லுகிற, தங்களுடைய வாழ்வின் அனுபவங்களையே பகிர்ந்து கொண்டிருக்கிற பிரசங்கிமார்களையும் நாம் காண்கிறோம். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி அவர்கள் தங்களை பற்றி சொல்லுகிற போது அது கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது, என்டர்டெய்னிங்காக இருக்கிறது. பலர் அதை விரும்புகிறார்கள், ஆகவே கேட்கிறார்கள். ஆனால் இது அவர்களை பற்றிய பிரசங்கமாக அமைந்து விடுகிறது. ஆனால் பவுலடிகளார் தம்மை குறித்து சொல்லுகிற போது தம்மை பற்றி அல்ல, கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு அழுத்தமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். பட் கிரைஸ்ட் ஜீசஸ் த லார்ட், நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம், அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். தன்னை குறித்து பிரசங்கம் செய்யாமல் இயேசுதான் ஆண்டவர் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். மட்டுமல்ல, நாம் வாழ வேண்டிய நெறிமுறைகளை இப்படி ஒரு மாரல் லிஸ்ட் போட்டு இப்படி வாழ வேண்டும் என்று செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்லுகிறதை பற்றி பதிலாக இயேசு ஆண்டவரை பற்றியே அவர் அறிமுகப்படுத்தவும், அவரை குறித்து விளக்கி சொல்லவும் முற்படுகிறார். போதனைகளை பற்றி அல்ல, இயேசு ஆண்டவரையே விளக்கி சொல்லுகிறவராக நாம் பவுலடிகளாரை காண்கிறோம். அப்படி சொல்லுகிற போது நாங்கள் ourselves you are born servants for Jesus sake, இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பணியை செய்கிற அடிமட்ட தொண்டர்கள், அடிமை போன்றவர்கள் என்று தங்களை குறித்து அவர் சொல்லிக் கொள்கிறார். தன்னை குறித்து உயர்வாக சொல்லாமல் குறிந்து சபையினருக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிற, கிறிஸ்துவனுடைய இயல்புகளை, அவருடைய தன்மையை பற்றி அறிவிக்கிற தொண்டர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தம்மை பற்றி அவர் சொல்லுகிறார். தனக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காகவே தான் இந்த பணியை செய்கிறதாக சொல்லுகிறார். ஏனென்றால் இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே
எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். ஆதியாகமம் 1:3 நாம் பார்க்கிற போது ஒளி தோன்றுக என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆகவே ஆண்டவருடைய கட்டளையின்படி ஒளி தோன்றினது. இந்த கட்டளையைப் போலவே எங்களது உள்ளத்திலும் ஆண்டவர் ஒளியை தோன்ற செய்திருக்கிறார். அது கிறிஸ்துவின் முகத்திலே மாட்சியுறுகிற ஒளியாக இருக்கிறது. இந்த ஒளியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த ஒளியை நாங்கள் உள்ளத்திலே பெற்றிருக்கிறோம். அவர் ஒளியை உள்ளத்திலே தந்திருக்கிறார். ஒருவேளை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:9 பவுல் அப்போஸ்தலனுடைய மனம் திரும்புதலை குறித்து லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இந்த இடத்தில் அவர் இதை பற்றி அவர் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். அவர் ஒளியாகிய ஆண்டவரை தமஸ்குவின் வழியிலே சந்திக்கிறார். அந்த ஒளியை சந்தித்த பிறகு மனம் திரும்புகிறார். ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணிக்கிறார். ஒளி தோன்றுக என்று கட்டளையிட்ட அதே ஆண்டவர் கிறிஸ்துவின் ஒளியை என்னுடைய உள்ளத்திலே வீச செய்தார். அவருடைய மாட்சி எப்படிப்பட்டது என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் அவருடைய ஒளி இருக்கிறது என்று சொல்லி அவர் இங்கே சாட்சி பகருகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் ஒளியாகி ஆண்டவரை உள்ளத்திலே இருத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களாக மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இதை காண்பிக்கிறவர்களாக பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும். நிலாவை போல, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், நிலா சூரிய ஒளியை பெற்று அதை பிரதிபலிக்கிறது. அது பூமிக்கு ஒளியாக வீசுகிறது. அதை போல ஆண்டவருடைய மாட்சியை ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் அதை நமக்குள்ளே வைத்து கொள்ளாமல் பிறருக்கு வீசுகிறவர்களாக, ஒளி வீச செய்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்படிதான் நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம். இந்த ஒளியை ஆண்டவரை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று பவுலடிகளார் 7 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 7 இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவரை, ஒளியாகிய ஆண்டவரை உள்ளத்தில் பெற்றிருக்கிற நாங்கள் மண்பாண்டங்களில் ஆண்டவரின் அருளை பெற்றிருக்கிறோம். We are the jars of clay. ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64:8 நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். நாம் We are the clay, you are the potter, we are all the work of your hand. ஆண்டவரே குயவனாக இருக்கிறார், வணங்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கரங்களிலே நாம் களிமண்ணாக இருக்கிறோம் என்று ஏசையா தீர்க்கன் சொல்லுகிறார். ஒருவேளை அது போல இங்கே பவுலடிகளார், நாங்கள் மண்பாண்டத்தில் ஆண்டவருடைய செல்வத்தை பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டங்கள் எப்படிப்பட்டது, இது அழகான மண்பாண்டங்களா என்று சொன்னால், நம்ம ஒருவேளை வள்ளுவர் கோட்டத்தை தாண்டி கோடம்பாக்கம் போகிற வழியில் பார்த்தால் ரெண்டு புறத்தில் நிறைய கடைகள் இருக்கிறது. அதில் களிமண்ணால் செய்யப்பட்ட பல அழகான பாத்திரங்கள் இருக்கிறது. ஃபேன்சி பாட்ஸ், அழகான பாத்திரங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் வீட்டில் தொங்க விட்டு கொள்ளலாம், முக்கியமான இடங்களில் வைக்கலாம், அலங்கார பொருளாக பயன்படுத்தலாம். ஆனால் அலங்கார பொருட்களை பற்றி, அப்படிப்பட்ட பாத்திரங்களை குறித்து இங்கே அவர் சொல்லவில்லை. காமன் வெசல்ஸ், களிமண்ணாலான சாதாரண பாத்திரங்கள், இது பண்டை காலத்தில் தினந்தோறும் பயன்படுத்தப்பட்ட, தினந்தோற வாழ்வுக்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள். ஒருவேளை உலோகத்திற்கு முன்பாக இதை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றுமில்லாதவைகள். They were just cheap of little intrinsic value. அவைகள் சாதாரண பாத்திரங்கள். இந்த சாதாரண பாத்திரங்களாக தம்மை அவர் சொல்லுகிறார். திருப்பணியாளர்களாகிய நாங்கள், we are jars of clay. களிமண் பாத்திரங்களாகவே இருக்கிறோம். சாதாரண களிமண் பாத்திரங்கள், தினந்தோற வாழ்வில் பயன்படுத்துகிற களிமண் பாத்திரங்களாக இருக்கிறோம். We are imperfect, overly sensitive, emotionally fragile, easily broken, empty inside, hollow. We are fragile, breakable,
நாங்கள் ஒன்றுமில்லை, உடைந்து போகக்கூடிய சாதாரணமானவர்கள், இதற்குள்ள ஒன்றுமில்லை, எங்களுக்கென்று ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய ஒளியின் ஆண்டவர் தான் தம்முடைய அருளை இந்த பாத்திரத்தில் கொடுத்திருக்கிறார். எங்களுக்குள் ஒன்றுமில்லை, நாங்கள் சாதாரண பாத்திரங்கள். ஒருவேளை வெளியிலிருந்து பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நொறுக்கப்படுகிறோம், உடைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழல் இருக்கிற சாதாரண பாத்திரங்களாக இருக்கிறோம். இயேசு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக தன்னை அவர் மாற்றிக்கொண்டார். அவர் மனிதராக பிறந்து தானும் ஒரு களிமண் பாத்திரத்தை போல தன்னை அவர் மாற்றிக்கொண்டார். ஜீசஸ் வாஸ் நாட் எம்பாரஸ்ட் டு லிவ் as an earthen vessel. God is not embarrassed to use clay pots like us. ரெண்டு கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம், ஒரு முன்னாடி இருக்கிற வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாங்களே செய்ததாக எதன் மேல உரிமை பாராட்டி கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை, எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது. அதே போல நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தினுடைய பிற்பகுதி, இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடத்திலிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் வெறும் களிமண் பாத்திரமாக தான் இருக்கிறோம், ஆற்றல் எங்களிடத்தில் இல்லை, நாங்கள் உடைந்து போகக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம். ஆற்றல் எங்கிருந்து வருது? அது கடவுள் தான் தருகிறார். கடவுள் தான் எங்களை தம்முடைய பணியாளர்களாக, திருப்பணியாளர்களாக தகுதிப்படுத்துகிறார். வி கண்டெயின் ட்ரெஷர் வித்தின். கடவுளுடைய அருள் செல்வத்தை பெற்றிருக்கிற களிமண் பாண்டங்களாக நாங்கள் இருக்கிறோம். வாட் இஸ் த ட்ரெஷர் தட் பால் ஸ்பீக்ஸ் ஆஃப்? பவுல் அடிகளார் எதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்? டிஸ்னிலேண்டில் தீம் பார்க்கில் வந்து பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் என்கிற ஒரு போட் ரைடு இருக்கிறதாம். உள்ள அந்த போட் ரைடில் சென்றால் அவர்கள் ஒரு குகையில் பைரட்ஸினுடைய ட்ரெஷர் இதுதான் என்று காண்பிக்கிறார்கள். இட் வாஸ் ஃபுல் ஆஃப் கோல்டு, பியூட்டிஃபுல் ஆப்ஜெக்ட்ஸ், ஜுவல்லரி அண்ட் ஃபைன் சில்க் எல்லாம் அதில் இருக்கிறது. வென் வி திங்க் ஆஃப் ட்ரெஷர், வி ஆல்வேஸ் திங்க் ஆஃப் ஃபிசிக்கல் திங்ஸ். நாம் செல்வம் என்று நினைக்கிற போதெல்லாம் பொருள் செல்வங்களை தான் நினைக்கிறோம். ஆனால் பவுல் அடிகளார் பொருள் செல்வத்தை குறித்து இங்கே பேசவில்லை. த ட்ரெஷர் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியாக அது இருக்கிறது. தம்முடைய மாட்சிமையை அவர் வெளிப்படுத்தின நற்செய்தியாக அது இருக்கிறது. அது ஆண்டவருடைய ஒளியாய் இருக்கிறது. த ட்ரெஷர் தட் பால் இஸ் டாக்கிங் அபவுட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் பட் நாலெட்ஜ். இது ஒரு பொருள் அல்ல, மாறாக கடவுளை பற்றி அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் டாக்ஸா என்கிற கிரேக்க சொல்லுக்கு ரெவலேஷன் ஆஃப் த கேரக்டர் அண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் த பர்சன் அண்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிற பொருளை அது தருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய குணம், கடவுளுடைய இருப்பு நிலை, இதை அது குறிக்கிறது. ஆண்டவருடைய மாட்சியை அது குறிக்கிறது. திஸ் ட்ரெஷர், திஸ் நாலெட்ஜ் அலவ்ஸ் அஸ் டு ரெகக்னைஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் அவர் லைஃப்ஸ். நம்முடைய வாழ்விலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு இது உதவி செய்கிறது. இயேசு ஆண்டவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார், நம்முடைய வாழ்வை மாற்றுகிறவராக இருக்கிறார். தம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நம்மை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்மை நீதிமானாக மாற்றிருக்கிறார். தம்முடைய அளவற்ற அருளினாலே நம்மை அவர் கடவுளுக்கு முன்பாக நீதிமானாக மாற்றியிருக்கிறார். இதை புரிந்து கொள்வதற்கு இது உணவுகிறது. சாதாரண களிமண் பாத்திரமாகிய நம்மிலே கடவுளுடைய அருள் செல்வம் நிறைவாக தரப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13 அதிகாரம் 44-46 வசனங்களை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதில் முத்து ஓமை, புதையல் ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஆண்டவர் மக்களுக்கு ஓமைகளை சொல்லுகிற போது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார், அதை அவர் மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ளுகிறார்.
விண்ணரசு புதையலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இறை அரசு பரலோக ராஜ்யம் புதையலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் முத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஆட்சியும் அவருடைய அரசும் முக்கியமானதாய் இருக்கிறது. இதுதான் நாம் தேடி கண்டுபிடித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய செல்வமாய் இருக்கிறது. முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உலக பொருட்கள் தேவையானவை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய இறை அரசின் தகவுகளையும் நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவர் கடவுளுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, கடவுளுடைய ஆட்சி எப்படிப்பட்டது என்பதை குறித்து போதிக்கிற அந்த தகவுகளை உள்வாங்கி மனதில் ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். பிலிப்பியர் 3:8-9 வசனங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராகி கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு என் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக நான் இப்படி கருதுகிறேன். நான் திருச்சட்டத்தினாலே கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாற முடியாது. கிறிஸ்து தான் என்னை ஏற்புடையவனாக மாற்றுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்காக என்னுடைய உலக பெருமை பொருள் அனைத்தையும் குப்பையாக விட்டுவிட்டேன், நட்டமென்று விட்டுவிட்டேன். ஆண்டவரை பற்றி, அவருடைய உண்மை தன்மையை பற்றி, அவருடைய இறையரசை பற்றி, அவருடைய இறையரசனுடைய தகவல்களை, வேல்யூஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், இதை குறித்து நான் கற்றுக்கொள்வதே, சரியாக புரிந்து கொள்வதே அருள் செல்வம் என்று சொல்லி பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதும்போது நினைவுபடுத்துகிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய போதனைகளையும் இறையரசை பற்றிய அவருடைய உண்மை கருத்துக்களையும் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசுவை பெற்றிருப்பது நிறையான செல்வமாய் இருக்கிறது. இந்த செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்கிற போது this treasure within us transforms and empowers us for service. ஒருவேளை ஆண்டவருடைய அருளை, ஆண்டவருடைய சிந்தனைகளை, கருத்தியலை, அவருடைய போதனையை, இறையரசு பற்றி அவர் கற்றுத்தந்த அந்த நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளுகிற போது அவருடைய வார்த்தைகள், அவருடைய நற்செய்தியின் வார்த்தைகள் நம்மை மாற்றுகிறது. நம்மை மாற்றுகிறது மட்டுமல்ல, நம்மை ஆற்றல் படுத்துகிறது. எதற்காக? மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக, பிறருக்கு தொண்டு செய்வதற்காக இந்த வார்த்தைகள் நம்மை ஆற்றல் படுத்துகிறது, மாற்றுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், 8:12 நாம் படிக்கிற போது பவுல் அடிகளார் பல துன்பங்களை பட்டதாக இங்கே அவர் சொல்லுகிறார். பல துன்பங்களை அவர் பல நிலைகளில் நெருக்கப்படுகிறதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார். 2 Corinthians 4:4 எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. We are all pressed. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுறுகிறோம். பவுல் எப்பொழுதுமே தேடப்படுகிற ஒருவராக இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 23:12 நாம் பார்க்கிற போது, அப்போஸ்தலர் 23:12 அதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பொழுது விடிந்ததும் யூதர்கள் ஒன்று கூடி, நாங்கள் பவுலை கொல்லும் வரை உண்ணவோ குடிக்கவோ மாட்டோம் என தங்களிடையே சூழ் உரைத்து கொண்டார்கள். பவுல் மீது எந்த அளவுக்கு அவர்கள் வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்தால் இந்த யூதர்கள் இப்படி செய்திருப்பார். ஒரு குழுவினர், நாங்கள் பவுலை கொலை செய்கிற வரைக்கும் உண்ணவோ மாட்டோம், தண்ணீர் கூட குடிக்க மாட்டோம் என்று சூழ் உரைக்கிறார்கள். This has the idea of haunted.
தேடப்படுகிற ஒருவராக இருக்கிறார். ஒருவேளை நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை. Yet not crushed. Living as a wanted, hunted man. Living as a wanted and hunted man means terrible stress. Experienced every moment of the day. ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலுக்குள்ளாகிற ஒரு சூழ்நிலையில் பவுல் வாழ வேண்டியிருந்தது. நற்செய்தியின் அறிவிப்பதற்காக, ஆண்டவருக்காக திருப்பணி செய்வதற்காக பவுல் இன்னல் உருகிற மன உளைச்சலுக்குள்ளாகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நாங்கள் மனம் உடைந்து போவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டாலும் நாங்கள் மனம் உடைந்து போவதில்லை. அடுத்த வசனத்தில், 9வது வசனத்தில், துன்பப்பட்டாலும் போவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. எப்படிப்பட்ட எது அவரை அப்படி இருக்க செய்தது? ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருக்கிறார், தமக்குள்ளே அவர் செயல்படுகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டிருந்ததினாலே, அந்த இறை அறிவை பெற்றிருந்ததாலே அவரால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. பல நேரங்களில் நாமும் சூழ்நிலைகளினாலே மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டவர்களாகவும் இன்னல் உடுகிறவர்களாகவும் கஷ்டப்படுகிறவர்களாகவும் இருக்கிறோம். பல நேரங்களில் கவலைப்படுகிறோம். நம்ம கையில் நேரங்கள் இல்லை, எல்லாம் நம்மை மீறி செல்லுகிறது. அதுபோன்ற சூழலிலும் இந்த விசுவாசத்தை நாம் பற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு உள்ளாக ஆக்கப்படுகிறீர்களா? அல்லது விசுவாசியாக நிலைத்திருப்பதற்கு, நின்று ஆண்டவருக்காக வாழ்வதற்கு தடைகளின் மத்தியில் நீங்கள் மனமுடைந்து போகிற சூழல்களில் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது பாடுகள் பல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? ஆனால் நம்மை காட்டிலும் அதிக மன உளைச்சலையும் பிரச்சனைகளையும் இன்னல்களையும் ஏற்றுக்கொண்டு பவுல் திருப்பணி செய்தார். அப்படி அவர் திருப்பணி செய்வதற்கு அவருக்கு எது வலிமையை, ஆற்றலை தந்தது என்று சொன்னால், நான் ஒன்றுமில்லை, நான் சாதாரண களிமண் பாத்திரம், ஆண்டவருக்காக செயல்படுகிற, திருப்பணி ஆற்றுகிற சாதாரண களிமண் பாத்திரம். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் இந்த பணியை செய்வதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய அருளை எனக்கு நிறைவாக தந்திருக்கிறார். உலக சூழல்கள், சமுதாய சூழல்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவருக்காக நான் தொடர்ந்து பணி செய்வேன், தொண்டு செய்வேன் என்று தன்னையே அர்ப்பணித்திருந்தார். ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உள்ளத்திலே இருக்கிறார், அவருடைய அருள் அவருக்கு நிறைவாக இருக்கிறது, அவருடைய மாட்சிமையை, ஒளியை அவர் கண்ட அனுபவத்தை பெற்றிருக்கிறார். அதை பிறருக்கு சொல்ல வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் நல் நோக்கம் கொண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார், மரித்தார் என்பதை அவர் வாழ்க்கையில் உணர்ந்திருந்தார். அவருடைய பாடுகளை அவர் அறிந்திருந்தார். அவர் நமக்காக பாடுபட்டதனால தான் நாம் கடவுளோடு கூட ஒப்புரவாக முடிகிறது, மற்ற படைப்பனைத்தோடு நாம் ஒப்புரமாக முடிகிறது. நாம் அவருடைய பாடு மரணத்தை அறிந்து கொண்டதனால தான் பரிசுத்த ஆவியானவரின் அருளை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் பவுல் அடிகளார் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை அறிந்தவர் மட்டுமல்ல, அந்த பாடு மரணத்தை தன்னுடைய வாழ்விலே சுமந்தவராக தினந்தோறும் பணி செய்கிறார். நான் பல நேரங்களிலே சொல்வது உண்டு, சில செய்தியாளர்கள் நம்மை அழைக்கிறார்கள், நம்மில் பல விசுவாசிகளும் இந்த ஜபத்தை செய்கிறோம். திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிப்பதற்கு யாராவது இருக்கிறீர்களா என்ற அழைப்பு கேட்கிற போது, இதோ நான் இருக்கிறேன் என்று சிறப்பின் வாசலில் நின்று ஜெபிப்பதற்கு அர்ப்பணிக்கிற விசுவாசிகள் நம்மில் பலர் இருக்கிறோம். ஆனால் நான் ஒரு வாசலை சொல்லுகிறேன், திறப்பின் வாசல் அல்ல, மரணத்தின் வாசல். பவுலடிகளார் மரணத்தின் வாசலிலே நின்று பணி செய்கிறவராக இருந்தார். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய ஒரு சூழலிலே அவர் இருந்தார். ஆனாலும் அவர் பணி செய்தார். அவருடைய சரீரத்திலேயும் பலவீனங்கள் இருந்தது. அவர் தன்னை பற்றி சொல்லும்போது, எனக்குள்ள ஒரு முள் இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், ஆனால் 3 முறை நான் வேண்டின பிறகு ஆண்டவர் எனக்கு இந்த பதில் தான் தந்தார், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார்.
ஆகவே அவருடைய அருளை பற்றிக்குள் என்னுடைய பலவீனத்திலே அவர் பலமுள்ளவராக ஆற்றல் உள்ளவராக இருக்கிறதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆகவே அவர் அருளுகிற ஆற்றலோடு நான் பணி செய்வேன், என்னுடைய எண்ணல்களை கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று தன்னை அர்ப்பணித்தவராக இருக்கிறார். ஃபார் இம் இட் வாஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் லைஃப் ஆஃப்டர் டெத், மரணத்துக்கு பின்னால் வருகிற வாழ்க்கை அல்ல, ஆர் ஈவன் ஆஃப் லைஃப் த்ரூ டெத், மரணத்தின் ஊடாக. சங்கீதக்காரன் சொல்றது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்கிற அந்த அனுபவம் அல்ல, மாறாக பட் ஆஃப் லைஃப் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் டெத், தினந்தோறும் மரணம் சந்திக்கிற ஒரு வாழ்க்கை சூழலில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பால்ஸ் ரிப்பீட்டட் டெலிவரன்சஸ் ஃப்ரம் டெத் எவிடன்ஸ் த ரெசரக்டிங் பவர் ஆஃப் காட். ஒவ்வொரு முறையும் பவுல் காப்பாற்றப்படுகிற போது, ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய அருளாலே அவர் விடுதலை பெற்று பெறுகிற போது அவர் அதை உணர்ந்தவராக இருந்தார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் ஆற்றலை அவர் புரிந்து கொண்டவராக இருந்தார். அதனால் பிலிப்பு சபையாருக்கு அவர் எழுதுகிற போது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன், ஆனால் அதை நான் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் என்றால், அவரைப் போல பாடுபட்டால்தான் முடியும். அவரைப் போல பாடுபட்டால், கிறிஸ்துவைப் போல பாடுபட்டால்தான் கிறிஸ்துவைப் போல மாட்சி அடைய முடியும் என்று சொல்லி பவுல் தெளிவாக புரிந்து கொண்டிருந்தார். ஒருவேளை இந்த தெளிவான புரிதல் நமக்கு தேவையாக இருக்கிறது. களிமண் பாண்டங்களிலே ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு நிறைவாகவே இருக்கிறது. அவருடைய தூயாவின் ஆற்றல் நமக்கு துணை இருக்கிறது. ஆண்டவருக்காக வாழ, ஆண்டவருக்காக பாடுகள் பல பட்டு, அவருடைய நற்செய்தியை பெற்றவர்களாக மட்டுமல்ல மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாக, அவருடைய இறையரசிலே நாம் பங்கு பெறுகிறவர்களாக மட்டுமல்ல இந்த இறையரசிலே மற்றவர்களுக்கும் பங்கடைய செய்கிறவர்களாக, இந்த இறையரசின் தகவல்களை பிரசங்கம் செய்கிறவராக அல்ல, மாறாக இறையரசின் தகவல்களை நம்முடைய வாழ்விலே வாழ்ந்து காண்பிக்கிறவர்களாக நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். பவுல் ஒரு சிறந்த திருப்பணியாளராக தன்னை அர்ப்பணித்திருந்தார். அதை போல நாமும் வாழ கடவுள் நாம் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 279வது கீர்த்தனை பாடல், கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை என்கின்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே,
நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துரை வணங்குகிறோம். நீர் எங்களுக்கு மட்டும் போதுமானவராக இருந்து வழிநடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திர செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீர், நன்மைகளை தந்தீர், ஆசீர்வாதங்களை தந்தீர், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த மாதம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக, உம்முடைய அளவற்ற அன்புக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் சுவாமி. இந்த வழியிலையும் எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உலக அளவிலே இருக்கிற திருச்சபைகள் அனைத்தும் ஒன்றாயிருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நாளில் கூட ஒன்றிப்பு ஞாயிற்றுக்காக, யூனிட்டி சண்டேவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருச்சபைகள் ஐக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். நாங்கள் புவியியல் அளவிலே பிரிந்திருந்தாலும் மனதிலே, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே ஒன்றாக இருந்து நம்முடைய திருநாம மகிமைக்காக இவ்வுலகத்தில் சாட்சி பகரும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. அன்பின் நல்லாண்டவர், இந்த நாளிலேயும் சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலே திருப்பணிகள் செய்கிற திருச்சபைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலேயும் விசேஷமாக நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா ஐக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற திருச்சபைகளை நீர் ஆசீர்வதித்ததற்கு அதனுடைய பொது செயலாளர் அருள் திரு ஆசிரிய பெனேசர் அவர்களுக்காகவும், அவரோடு இணைந்து பணியாற்றுகிற அனைத்து திருப்பணியாளர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய பணிகளை ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலையும் குறிப்பாக ஆண்டவரை ஒடுக்கப்படுகிற மக்களுடைய விடுதலை வாழ்வுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக திருச்சபைகள் இந்த திருப்பணிக்காக தங்களை மீண்டும் ஒருமுறை அர்ப்பணிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். அன்பின் நல்லாண்டவரே, தென்னிந்திய திருச்சபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வட இந்திய திருச்சபைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். திருச்சபையினுடைய பிரதம பேராயர்களுக்காக, துணை பிரதம பேராயர்களுக்காக, சினாட் அலுவலர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சென்னை பேராயருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய திருப்பணிகளுக்காக, பேராய அலுவலர்களுக்காக, ஆயர்களுக்காக, டீக்கன்களுக்காக, கிராம சபைகளிலே பணியாற்றுகிற கிராம சபை ஊழியர்களுக்காக, அருளுரைஞர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக அப்படி சமத்தில் தோத்திர செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை உண்மை ஒத்தமாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அதே போல எங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதி தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உலகம் முழுவதும் அமைதி காக்கவும். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு சமாதானமாக வாழும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லைகளிலே பதட்டங்கள் இல்லாமல் சமாதானம் உருவாகிற சூழ்நிலைகள் உருவாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலக தலைவர்களுக்காக, தேர்தல்களுக்காக கூட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தரை மட்டும் வழிநடத்துகிறீர், தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்தியாவில் நம்முடைய கிருபை இருந்து எங்களை வழிநடத்துவதாக. ஆண்டவரே, பிரிவினை சக்திகள், ஒடுக்க சக்திகள் ஏதும் மேலே வராமல் ஆண்டவரே, ஒருவரை ஒரு ஏற்று நாட்டிலே சமாதானம் நிலவும்படி, அமைதியின், அகிம்சையின் சக்திகள் செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஏழைய மக்கள் மீது கரிசனை உள்ளவர்களாய் ஆட்சியாளர்கள் அருள் தாரும். இந்த பொருளாதார வீழ்ச்சியிலே எளிய மக்கள் எழும்பி நிற்பதற்கு பணி செய்கிறவர்களாக அவர்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றியிருக்கிற மக்களுக்கு விண்ணப்பம் செய்கிறோம். விசுவாச குடும்பமாக, திருச்சபை குடும்பமாக, தனிப்பட்டவர்களாக நாங்கள் எப்பொழுதும் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாகவும், எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும், தேவையுள்ளவர்களை ஆண்டவரை தாங்குகிறவர்களாகவும் இருக்கும்படி கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக. இந்த வேளையிலேயும் நன்மை பெறாலை திருச்சபை குடும்பத்தினுடைய வயதான பெற்றோர்கள் நம்முடைய திருக்கரத்தில் வேண்டுதல் செய்கிறோம். வயது செலுகிறதுனால் ஏற்படுகிற அநேக சுனவீனங்கள், பலவீனங்களின் மத்தியில் நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. இந்த காலங்களில் அவர்கள் வழிபாடுகளில் பங்கு பெறாத சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் இல்லத்தில் இருக்கிற போது, இந்த ஆன்லைனில் வழிபாட்டில் பங்கு பெறுகிற போது, கர்த்தர் அவர்களுடைய உள்ளத்திலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவாய் தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுகவீனமாக, பலவீனமாக இருப்பவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி சுகத்தை, பலத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
இந்த கொரோனா தொற்று வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், மருத்துவமனைகளில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். குணமாக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக. குறிப்பாக எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கல்யாணி மருத்துவமனைக்காக, அதனுடைய மருத்துவர்களுக்காக, நர்சிங் ஸ்டாஃப்காக, மற்ற எல்லா மெடிக்கல் ஸ்டாஃப்காக உங்களுடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் உடைய ஆற்றலை நிறைவாய்த்தாலும் அவர்கள் செய்கிற பணிகளை ஆசீர்வதியும் வருகிறவர்கள் குணம் பெற்று மகிழ்ச்சியாகி செல்கிற அனுபவங்களை தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். அல்லாஹ் தம்பதிகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தனியாக இருந்து குடும்பம் நடத்துகிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணமாகி குழந்தை செல்வதற்காக காத்திருப்பவர்களுக்காகவும் அன்றுரை கருவுற்றிருக்கிற சகோதரிகளுக்காகவும் உடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். ஒவ்வொருவருக்கு நீர் போதுமானவராயிருப்பீராக. திருமணத்துக்காக வேலை வாய்ப்புக்காக காத்துள்ள வாலிப பிள்ளைகள் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உன் ஞானத்தை நிறைவாய் தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் உமது கரத்தில் இருக்கிறது. அவர்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாகவும் இந்த சமுதாயத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் வளரும்படி வாழும்படி கர்த்தர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. சிறுபிள்ளைகளை நேசிக்கிற கடவுள் தாமே குழந்தைகளை ஆசீர்வதி தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகிறவர்கள், உம்முடைய சமூகத்தில் அநேக விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு காத்திருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டி ஆண்டவர் தாமே எல்லா நன்மைகளை நிறைவாய் தந்து வழிநடத்துவீராக. நாங்கள் மீண்டும் ஆகமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து நேரங்களை ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கட்டளை கொய் கண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக சர்வலமுள்ள கடவுளை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, கடவுளுடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கு நீங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாக அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களை மக்கிரங்களும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனசாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கும் இழப்பிதாவே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் மது குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்து கனமும் மகிமையும் உண்டாகும். நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளோம், ஆமீன். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்தரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம தந்தையாகிய கடவுள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்த நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையில் நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய சிவக்கரையில் சேர்ப்பாராக, ஆமேன். தமிழத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராக கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன். பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள், ஒருவர் பாவம் செய்யவாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்று முடியவர்களே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்திருந்து திரியக கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரணி பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய கடவுளே, உமை துதிக்கிறோம், உமை போடுகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரணி பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும்.
உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய இப்பதான் வலது பார்சல் விட்டிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரின் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச்செல்வோம். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளை மறுபடியும் குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவியலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களோடே நிலைத்திருக்க கடவது. கீர்த்தனில் 384வது பாடலின் முதலாம், இரண்டாம் மற்றும் நான்காம் சரணங்களை நாம் பாடுவோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.